வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதிக்கு பக்கத்தில் இருக்க வேந்தம்பட்டி அப்படின்ற கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த வேந்தம்பட்டி கிராமத்தில் அமைஞ்சிருக்க நெய் நந்தீஸ்வரர் கோயிலில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். இந்த கோயிலில் பிரதான தெய்வமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொக்கலிங்கேஸ்வரரும் மீனாட்சி அம்மனும் தான். ஆனாலும் இந்த கோயில் இங்கே இருக்க நந்திக்கு தான் ரொம்ப ஃபேமஸான கோயில். அதனாலேயே இந்த கோயில் இந்த நந்தியின் பெயராலேயே நெய் நந்தீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கோயிலோட தல வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடும்பாலூர்ல இருந்து ரெண்டு நந்தி சிலைகள் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வந்து கொண்டு வரப்படுது. அப்படி கொண்டு வந்த ரெண்டு சிலையில ஒரு பெரிய சிலையை மட்டும் தஞ்சை பெரிய கோயிலில் வந்து பிரதிஷ்ட பண்றாங்க. சின்ன சிலையை வந்து இந்த வேந்தம்பட்டி நெய் நந்தீஸ்வரர் கோயிலில் வச்சு பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க. அதனாலேயே இந்த நந்திக்கு வந்து தம்பி நந்தி அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. அதாவது தஞ்சை பெரிய கோயிலில் இருக்க பெரிய நந்தி அண்ணன் நந்தியாகவும், இங்கே இருக்க வேந்தம்பட்டியில் இருக்க நந்தி தம்பி நந்தியாகவும் இந்த பகுதி மக்களிடையே பரவலாக பேசப்படுது. இந்த நந்திக்கு இன்னொரு கதையும் சொல்லப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிவபக்தர் இந்த ஊருக்காரரு சிவலிங்கம் வச்சு பிரதிஷ்ட பண்ணிட்டாரு, ஆனால் நந்தியை வச்சு பிரதிஷ்ட பண்ணலை. நந்தியை புனிதமாக கருதி என்ன பண்ணுறாருன்னா, தீர்த்த குளத்துக்குள்ளே வச்சிடுறாரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான வயிற்று வலி, அதுக்கப்புறம் கனவுலெல்லாம் மாடு துரத்துற மாதிரி வருது. என்ன பண்ணுறாரு, மறுபடி நந்தியை கொண்டு வந்து சிவலிங்கத்துக்கு முன்னாடி வச்சு நெய்யால் அபிஷேகம் பண்ணி வழிபடுறாரு. அவர் வயிற்று வலியும் குணமாயிருது. அதனாலேயே இந்த பகுதியில் இந்த நந்திக்கு நெய் அபிஷேகம் வழிபாடு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதனாலேயே இங்கே வர்ற பக்தர்கள் வந்து தன்னோட வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னா, இங்கே இருக்க நந்தீஸ்வரருக்கு வந்து நெய்யால் அபிஷேகம் பண்ணுறாங்க. பொதுவாக நம்ம வீட்டிலலாம் வந்து நெய்யால் சின்ன அளவு நெய் கொட்டிருச்சு அப்படின்னாலே ஈ எறும்பெல்லாம் மொக்க ஆரம்பிச்சிடும், பார்த்துருக்கீங்களா? ஆனால் இந்த கோயிலில் நெய்யால் அபிஷேகம் பண்ணுறாங்க, ஆனால் இங்கே ஒரு ஈ எறும்பை நம்ம பார்க்க முடியாது. ஈ எறும்பு மொக்கிறதே கிடையாது. அது ஒரு அதிசயமாகவே இங்கே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இங்கேருந்து நெய்யை எடுத்து ஒரு தடவை விளக்கு, அதாவது இந்த நெய் நந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணாங்கள, அந்த நெய்யை எடுத்து விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஆனால் ரத்த கலரில் சிவப்பாக வந்திருக்கு. உடனே அதை அந்த பழக்கத்தை நிப்பாட்டாங்க. அதனால் அந்த நெய்யை எடுத்து வேற எதுக்குமே யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த கோயில் வளாகத்துக்கு உள்ளாரையே நெய் கிணறு அப்படின்னு ஒன்று அமைச்சு இந்த அபிஷேகம் பண்ணுற நெய் எல்லாத்தையுமே அந்த கிணத்துக்குள்ளே கொண்டு போய் கொட்டிடுறாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இதுதான் நெய் கிணறு. இதில் தான் வந்து அபிஷேகம் பண்ண எல்லா நெய்யையும் கொண்டு வந்து கொட்டுறாங்க. கிணறே ரொம்பிருச்சு. ஆனாலும் இந்த நெய் கிணறுலையும் வந்து ஈ எறும்பு மொக்கிறது கிடையாது. இது ஒரு அதிசயமாகவே இருக்குது. அவ்வளோ நெய் இருக்குது, கிணறு முழுக்க ரொம்பி அபிஷேகம் பண்ணுற நெய் எல்லாத்தையுமே கொண்டு வந்து அங்கே தான் கொட்டுறாங்க. ஆனாலும் அங்கே ஈ மொக்கிறது இல்லை, எறும்பு மொக்கிறது கிடையாது. இது ஒரு அதிசயமாகவே இந்த பகுதி மக்கள்கிட்ட பேசப்படுது. அதனாலேயே நிறைய பேர் இங்கே வந்து இந்த நெய் நந்தீஸ்வரரை வழிபட்டு போகிறாங்க. இந்த கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு ஒரு முக்கியமான ஒரு கோயில். ரிஷபராசிக்காரங்க வந்து வழிபட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கால்நடைகளுக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போச்சு, இல்லை கால்நடை சம்மந்தமாக நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே வந்து நெய் நந்தீஸ்வரரை வழிபட்டுட்டு போனால் ரொம்ப நல்லது, சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க மீனாட்சி அம்மனை வந்து வழிபட்டுட்டு வந்தால் திருமண தடைகள் நீங்கும் அப்படின்றதும் இந்த பகுதி மக்களோட ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்படி வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து வேந்தம்பட்டி அப்படின்னு பஸ் போகும். அந்த வேந்தம்பட்டி பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலேயே நெய் நந்தீஸ்வரர் கோயில் இருக்கும். மறக்காமல் வந்து பாருங்கள். நன்றி.